அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய ஒன்றியத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தன்னுடைய முழு நேரத்தையும் வருங்கால தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தினந்தோறும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் பள்ளியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நகர கழகத்திற்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிறந்தநாள் என்று சொன்னால் தன்னை வந்து பார்த்து மரியாதை செலுத்தினால் போதும் என்று இருந்த காலத்தை மாற்றி விழிப்பு நிலை மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருகிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த பணியை ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில்தான் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை என்னை சந்திக்க யாரும் வர வேண்டாம், அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் போன்ற பொருட்களை வழங்க வேண்டும், இது செய்தாலே என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வாழ்த்தியதாக நான் கருதுவேன் என்று சொல்லி நேற்று அறிக்கையிட்டார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தமிழக முதல்வரும் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து தங்களால் என்ற உதவியை செய்கிற இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அவுளூர்பேட்டையில் துவக்கி இருக்கிறோம். அதே போல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதும் 100 இடங்களிலே ஒன்றியத்தில் அவருடைய பெயரிலே நிகழ்ச்சிகளை நடத்தி நலத்திட்டம் வழங்க வேண்டும் என்று ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரையில் நாம் ஒன்றியத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 50 இடங்களில் நலத்திட்டம் வழங்குகிற நிகழ்ச்சியை பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்படி ஒரு மன்னன் என்று சொன்னால் மக்களுக்காக இனந்தோறும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த வகையில் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் இனந்தோறும் மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாமெல்லாம் தொடர்ந்து ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் படித்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் நல்ல பெயரை தேடி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.